அனைவருக்கும் ஒரு சமசிபமான வணக்கம். ரோஜா சீரியல் அர்ஜுன் அண்ட் ரோஜாவோட ஃபேனர் நீங்கள் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விடுங்க. உங்களுக்கு ஒரு செம்ம அப்டேட் இந்த வீடியோவில் காத்துட்ருக்கு. அதாவது சரி, வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதாவது என்ன மாதிரியான அப்டேட் சற்று முன் வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரசிகர்களுக்கு தொடர்ந்து ஒரு இன்ப அதிர்ச்சியாக தான் வெளியாகிட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருந்தோம், ரோஜா சீரியலுடைய படப்பிடிப்பு சன் டிவியுடைய நிர்வாகத்தில் வந்து தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சன் டிவி செட்டுக்குள்ளார, ஓகேங்களா? ஸோ தெளிவாக புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். சன் டிவி செட்டுக்குள்ளே தொடங்கியிருக்கனால அதிக ஆட்களை வச்சு படப்பிடிப்பு நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்போ சன் டிவி இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோஜா சீரியலுடைய படப்பிடிப்பு வந்து ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் சீரியல் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் ரொம்ப கம்மியான நபர்களை வச்சு படப்பிடிப்பு நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு அடுத்து ஒரு தகவல் வெளியே இருக்குது. முக்கியமான நடிகர்கள், அந்த சீரியலில் நடிக்கக்கூடிய முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்களை கூப்பிட்டு இப்போ சீரியல் செட்டுக்குள்ளாரே வந்து படமாக்கப்படுது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த காட்சிகள் வந்து விரைவில் வந்து சீரியல் நிறுத்தப்படாமல் ஒளிபரப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது போன முறை பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரில் ஷூட்டிங் நடந்துச்சு. ஸோ நிறைய கதைக்களம் மாற்றத்தோடு சீரியல் ஒளிபரப்பானுச்சு. மீண்டும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறதுக்காக சீரியல் குழுமம் முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது பெங்களூரில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமான சுச்சுவேஷனில் பெங்களூரில் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ பெங்களூரில் வந்து ரோஜா சீரியலுடைய படப்பிடிப்பு நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ மீண்டும் அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடை விரைவில் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும், ஸோ இப்போதைக்கு சன் டிவி செட்டுக்குள்ளேயே வந்து சீரியலை நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. தொடர்ச்சியாக சீரியல் ஒளிபரப்பு பண்ண சன் டிவி குழுமம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லப்படுறாங்க. ஸோ இந்த தகவல் ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.